இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம உயரம் பார்த்து கரெக்டாக அந்த நம்ம மார்க் பண்ண அளவுக்கு உயரத்தை பார்த்துட்டு இப்போ தச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. நான் வந்து ரெண்டு தையல் நம்ம ஒரு தையல் போட்டிருக்கோம், இன்னொரு தையலும் இது ஊசியோட தையலும் மிதியோட தையல் போட்டுக்கிட்டு மொட்டை காட்டுறேன். இதில் வந்து மெயினாக பக்கம் பார்த்துக்கணும், நல்ல பக்கம் எது உள்பக்கம் உள்ள வெளியே இருக்குது, இது வந்து உள்பக்கம், இது வந்து மேற்பக்கம், இது வந்து நம்ம ப்ளவுஸ் போடுற பக்கம், இதை பார்த்து தான் நம்ம அந்த கையை மடிக்கணும். நல்லா அப்படி அரும்பலையே தைக்கணும், நேராக வரணும் தையல் வந்து நேராக வரணும். இப்போ ரெண்டாவது தையல் நம்ம போட்டுக்கோம் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கை நல்லா அழகாக இருக்கும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கீழே அந்த கிராஸ் பட்டி நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம், அது வந்து பிசுறு தெரியாமல் தைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பட்டி கொஞ்சம் கனமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பீஸ் ஒன்று கொடுத்து நம்ம கொஞ்சம் கனமாக வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கணும், தைச்சிட்டு எப்படி பரட்டுறதுன்னு சொல்லுங்கள். இப்போ தைச்சாச்சு, இது எப்படி மடிக்கணுங்கிறத பாருங்க. நம்ம ஷோல்டர் பகுதியிலேருந்து அப்படியே சுருட்டிக்கிட்டே வந்து நம்ம ஜாக்கெட் தைக்கிற அந்த கிராஸ் பட்டி இருக்கு பாருங்க, அந்த கிராஸ் பட்டியில் வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சி ரெண்டு துணியும் உள்ளே வச்சு நம்ம அப்படியே உருட்டி அதே கிராஸ் பாட்டத்துக்கே நம்ம தச்சுக்கிற வேண்டியது. தச்சாச்சு, இதை எப்படி பிறக்கணுங்கிறத சொல்கிறேன். இது மாதிரி நம்ம உள்ளே இருக்க அந்த துணியை நம்ம இழுத்து விட்டுக்கிறோம், இது மாதிரி நம்ம பரட்டிக்கிறணும். பரட்டிட்டு தான் அந்த பிசுறு வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கிறணும். வெட்டி எடுத்துட்டு உங்களுக்கு மேல் தையல் இதில் ரெண்டு தையல் போடணும். வந்து அந்த கிராஸ் பட்டிக்கு நம்ம ஊசியோட தையல் போட்டுக்கிட்டு இருக்கோம், ஊசியோட தையல் நல்லா இழுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கம் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம தையலை மட்டும் கரெக்டாக போடணும். அப்போ தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த கிராஸில் நம்மளுக்கு தச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஊசியோட தையல், இது மிதியோட தையல் போட்டு நம்ம தச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ரெண்டுமே ஃப்ரண்ட் பக்கத்துக்கு ரெண்டு பக்கத்துக்கும் நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ வந்து ஊக் மாட்டுறதுக்காக இப்போ 42 இன்ச்சு பாடி சுற்றளவில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா ஒரு ப்ளவுஸு, அதை தைச்சிட்டோம் பாருங்கள், நம்ம நல்லா தைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை தைச்சாச்சு, இது வந்து முன்பக்கமும் ரவுண்டு கழுத்து தான். அதே மாதிரி நம்ம இந்த பெல்ட் தைக்கிறது பார்த்திங்கன்னா, கிராஸ் பட்டி தைக்கிறது பார்த்திங்கன்னா தச்சு பரட்டிக்கிட்டோம், அதனால் அந்த பிசுறெல்லாம் தெரியாது, ஃபுல்லாக ஓவர்லாக் போட்டு விட்டுக்கிட்டோம். கைக்கும் நம்ம ரெட்டை தையல் போட்டுக்கிட்டோம் பாருங்கள், கையிலலாம் ரெண்டு தையல் போட்டிருக்கோம். அதே மாதிரி கழுத்துக்கும் எம்மியும் கிடையாது, ரெண்டு தையல் போட்டிருக்கோம். ரவுண்டு நெக்குது 42 இன்ச்சு பாடி சுற்றளவில் நம்ம சூப்பராக ஒரு ப்ளவுஸை தைச்சிட்டோம் பாருங்கள்.